பொதிச்சோறு கட்ட போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு அளவாட்டு தொலி எடுத்துட்டு துண்டு துண்டாட்டு கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் காஞ்ச மிளகும் நல்லா பிச்சு போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இந்த உருளைக்கிழங்கை தட்டி லேசாக உப்பு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து 2 வத்தல் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சப்பொடி உளவம் போட்டு கிண்டி எடுத்துடணும். அவ்வளவுதான். இதை கிண்டி ஒரு பக்கம் வச்சுட்டு 2 முட்டை கொஞ்சம் 2 பச்சை மிளகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் பொடி பொடி பொடியாக நறுக்கி இந்த 2 முட்டையில் போட்டு ஆம்ப்லேட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு ஆம்ப்லேட்டு போடணும். ஆம்ப்லேட்டு போட்டு அதையும் தனியாக வச்சிடணும். வச்சுட்டு என்ன செய்யணும், சம்மந்தி 2 மிளகு 2 சின்ன உள்ளி இதை சுடணும். சுட்டுட்டு 1 பிடி தேங்காய் அதையும் திருவி இந்த சின்ன உள்ளியும் இந்த சுட்ட மிளகையும் அதில் போட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒரு எள்ளு போல புளி ஒரு புளியை மத்தி எவ்வளோ தேங்காய் துவையல் அரைக்கமோ அதுக்கு தக்கினேன். நல்லா அழகாக துவையல் சூப்பராட்டு உப்பும் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துடணும். துவையலை அடித்து துருதுருன்னு அடித்து கை வச்சு உருட்டணும். நல்ல தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, துருதுருன்னு இருக்கணும். இந்த இலை எதுக்குன்னா மணம். அந்த சோறை லேசாக வாட்டிட்டு இலைய அதில் சோறை வச்சு பொதிஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு தின்னுங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். கட்டி பிடிச்சி போயிருக்கும். சூடு சோறாக வைக்கணும், என்ன ஆறுன சோறு வைக்கப்படாது. சூடு சோறு வச்சா அதோடி ருசி எல்லாம் அது ஒரு கட்டி பிடிச்சி போயிருக்கும். அப்போ செம்ம டேஸ்டாக இருக்கும். இலையை வாட்டிட்டு அதில் சோறு முட்டை ஆம்ப்லேட்டும் வைக்கலாம், அவிச்ச முட்டையும் வைக்கலாம், ஊறுகாய் கருவாடு சுட்டு வைக்கலாம். செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் தின்னு பாருங்க, தின்னு பார்த்துட்டு இதில் போடுங்க, அப்போ தெரியும் அம்மா எப்படி சொல்லியிருக்கேன்னு. செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸ்கூல்களுக்கு அந்த காலத்தில் எங்களுக்கு இப்படி தான் கட்டி தருவாங்க. வாழை இலையை வாட்டி அதில் சோறு வச்சு பொதிஞ்சு பேப்பர் நியூஸ் பேப்பரில் மண்டக்கி கொண்டு போவோம். பிரித்து வச்சா சோறு அவ்வளோ மணமணக்கம். எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்லாட்டும் நார்த்தங்காய் ஊறுகாய் அது அந்த காலத்திலே கிடைக்கும் எங்களுக்கு கடையில். எப்படி கிடைக்கும்னா 1 பைசாக்கு 1 தடை கிடைக்கும். அதில் 1 பச்சை மிளகு வச்சு தேக்கலையில் மடக்கி வச்சுருவான். அது செம்ம ருசியாக இருக்கும். கறி வைக்கணும். அப்புறம் 1 பக்கத்தில் அந்த உருளைக்கிழங்கு வைக்கணும், 1 பக்கத்தில் முட்டையை வைக்கணும், 1 பக்கத்தில் அந்த தேங்காய் சம்மந்தியை வைக்கணும். வச்சுட்டு இந்த பப்படத்தையும் அதில் மேலே மடக்கி வச்சுட்டு இலையை நல்லா வாட்டணும். வாட்டிட்டு இலையை வாட்டிட்டு தான் இதெல்லாம் வைக்கணும். இலையை வாட்டி சோறையும் சம்பா அரி சோறையும் அதில் தட்டி 1 பக்கம் சம்மந்தி 1 பக்கம் முட்டை ஆம்ப்லேட்டு 1 பக்கம் வந்து முட்டை உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கையும் வச்சுட்டு 4 சைடும் அப்படி வச்சுட்டு முட்டை இந்த முட்டையும் 1 சைடில் 2 மடக்கி வைக்கணும். வச்சுட்டு பப்படத்தை மேலே வச்சுட்டு ஊறுகாய் ஊறுகாய் உங்களுக்கு இருந்துன்னா இந்த மீன் ஊறுகாய் இருந்துன்னு சால மீன் ஊறுகாய் அது வேண்டாம் அது வைக்கேண்டா. மாங்காய் ஊறுகாய் வீட்டில் இருக்குது, நான் உங்களுக்கு அப்படி மாங்காய் ஊறுகாய் இருந்துன்னா அதில் 1 துண்டு மாங்காய் ஊறுகாயும் வச்சு அப்படியே அந்த வாட்டின இலையை அப்படி 4 மடக்கணும். வலிய முள்ள இலையாக இருக்கணும். மடக்கிட்டு அப்படியே பொதிஞ்சு வச்சுட்டு 1-2 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே திறந்து அப்படியே விரித்து வச்சு சாப்பிடணும். இதே மாதிரி நீங்கள் இதை தின்னுங்க, தின்னுட்டு பாருங்க என்ன ருசியாக இருக்குன்னு. முட்டை அவிச்சும் வைக்கலாம், ஆம்ப்லேட்டு போட்டு உள்ள வைக்கலாம். எங்கள் அப்பா கொண்டு போவார், நாங்கள் நைட்டே கட்டி வச்சுருவோம். அந்த சோறை கட்டி வச்சு விடியகால 5 மணிக்கு அறுக்குக்கு போவார் வயல் அறுக்க. அப்பா பிரித்து வச்சு தின்னுருவாவோ உப்பா அப்படி இருக்கும். நீங்கள் தின்னு பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. இந்த இலை எதுக்குன்னா மணம். அந்த சோறை லேசாக வாட்டிட்டு இலைய அதில் சோறை வச்சு பொதிஞ்சு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு தின்னுங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். கட்டி பிடிச்சி போயிருக்கும். சூடு சோறாக வைக்கணும், என்ன ஆறுன சோறு வைக்கப்படாது. சூடு சோறு வச்சா அதோடி ருசி எல்லாம் அது ஒரு கட்டி பிடிச்சி போயிருக்கும். அப்போ செம்ம டேஸ்டாக இருக்கும். இலையை வாட்டிட்டு அதில் சோறு முட்டை ஆம்ப்லேட்டும் வைக்கலாம், அவிச்ச முட்டையும் வைக்கலாம், ஊறுகாய் கருவாடு சுட்டு வைக்கலாம். செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் தின்னு பாருங்க, தின்னு பார்த்துட்டு இதில் போடுங்க, அப்போ தெரியும் அம்மா எப்படி சொல்லியிருக்கேன்னு. செம்ம டேஸ்டாக இருக்கும்.
ஸ்கூல்களுக்கு அந்த காலத்துல எங்களுக்கு இப்படிதான் கட்டி தருவாங்க. வாழை இலைய வாட்டி அதுல சோறு வச்சு பொதிஞ்சு பேப்பர் நியூஸ் பேப்பர்ல மடக்கி கொண்டு போவோம். பிரிச்சு வச்சா சோறு அவ்வளவு மணமணக்கம். எலுமிச்சங்காய் ஊறுகா இல்லாட்டி நார்த்தங்காய் ஊறுகா அது அந்த காலத்துல கிடைக்கும் எங்களுக்கு கடையில. எப்படி கிடைக்கும்னா ஒரு பைசாக்கி ஒரு தடை கிடைக்கும். அதுல ஒரு பச்சை மிளகு வச்சு தேக்கலையில மடக்கி வச்சிருப்பான். செம ருசியா இருக்கும்.